ஸோ இன்றைக்கி வந்து நவராத்திரி டே டூ ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த நவராத்திரி டே டூக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை ரைஸ் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரைஸையும் அதில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை பொடியும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை சாதம் ரெடி.